ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 6 இருக்க புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அந்த யூனிட்லேயே மொழியை ஆள்வோம் சொல்லிட்டு அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த பலவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினா அந்த வீடியோ பார்க்கலனா, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொழியை ஆல்வம் பொறுத்த வரைக்கும் முதல்ல எப்போவுமே சான்றோர் சித்திரம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பற்றின ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த குறிப்பு ஜஸ்ட் நம்ம ரீடிங்காக தான், இதுலேருந்து எந்த க்வெஸ்சனும் இருக்காது. நம்ம அதனால அடுத்த பேஜுக்கு போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் தருகன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இதை நான் உங்களுக்கு PDFல டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு இந்த இடத்துல எழுத முடியல, ஸோ உங்களுக்கு PDFல டிஸ்பிளே பண்ணுறேன். டிரான்ஸ்லேஷனுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் தொடர்களில் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு எழுதுக. அப்போ இங்கே ஒரு பெயர் சொல் இருக்கும், அதை வந்து நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இதோடைய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கபிலன் திறமையானவர் என்று டேஷ் பிராக்கெட்டில் குமரன் தெரியும் போட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இங்கே குமரன் தெரியும்ன்றனால இதை நம்ம இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குமரனுக்கு தெரியும் அப்படி மாற்றணும். அதை ஆல்ரெடி அவங்களே மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தடுத்தது பார்ப்போம். நேற்று முதல் டேஷ் இங்கே ப்ராக்கெட்டில் அணை கொடுத்துட்டாங்க, நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அப்போ இது எப்படி மாற்றணும், அணையின் நீர்மட்டம். உங்களுக்கு டேஷ் நன்மை என நினைக்கிறீர்கள், யாரால்? அப்போ யாருன்னு போட்டனால நம்ம இதை யாரால், இதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இந்த வேற்றுமை உறுப்பு தெரியுதா, வேற்றுமை தொகை நமக்கு தெரியுதான்னு செக் பண்ணுற மாதிரி இந்த பயிற்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. முருகன் டேஷ் சென்று பேருந்து பிடிக்க இயலவில்லை. இங்கே வேகம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி நம்ம மாற்றணும், வேகமாக சென்றும் அப்போ அப்படி மாற்றணும். நம்முடைய டேஷ் ப்ராக்கெட்டில் தேவை அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். அப்போ தேவையின் அளவு நம்ம மாற்றி எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. இங்கே வந்து அதாவது சொல்லும் போது உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி சத்தம் தான் கொடுக்கும், ஆனால் அங்கே லெட்டர்ஸ் வந்து வேற வேற இருக்கும். அப்போ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன மீனிங்ன்றது நமக்கு இங்கே பயிற்சி. கலம் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே லாங்கிறது வித்தியாசமாக இருக்கு, அதனால நமக்கு பொருளும் மாறுது. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. அப்போ இங்கே பாருங்க, இதுக்கும் இந்த போர்க்களம்ன்றது இங்கே இடத்தையும் இந்த களம்ன்றது அந்த பொருளையும் குறிக்குது. நமக்கு ஒரு அஞ்சு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. புல் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட், இந்த புல் அப்படின்றது தரையில் முளைக்கிற புல். இந்த புல் இதோட அர்த்தம் வந்து பறவை. அப்போ நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா, புல் தரையில் புல் இறை தேடியது. உழை அப்படின்றது உலையில் சிக்கிய, அதாவது நம்ம எப்படி எழுதுறோம்னா, உலையில் சிக்கிய வாகனத்தை உழைப்பால் கொண்டு வந்தேன். கான் இந்த கான் அப்படின்றது அந்த காடை குறிக்கிறது. இந்த கான் வந்து நம்ம பார்க்கறத குறிக்கிறது. கான் சென்றால் பல வகை உயிரினங்களை காணலாம், இப்படி எழுதியிருக்கேன் நான். ஊன் அப்படின்றது அடுத்து. சான்றோர் ஊனாக ஊனை உண்ணார், ஊன் உணவு அந்த மாதிரி அது அர்த்தத்தை குறிக்கிறது. திண்மை உடல் திண்மையுடையோர் எளியவர்க்கு திண்மை செய்யக்கூடாது, வலிமையுடையோர் கெடுதல் செய்யக்கூடாது அந்த மாதிரி. அடுத்து வந்து இலக்கிய நயம் பாராட்டுக. நம்ம இலக்கிய நயம் பாராட்டுக எப்பவுமே தனி வீடியோவை தான் நம்ம பார்ப்போம். இந்த இலக்கிய நயம் பாராட்டுக பார்க்கல, நீங்க இது வரைக்கும் பார்த்ததுலன்னா இதுக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மொழியோடு விளையாடு. ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சர்ல இருக்கிறத நம்ம எழுத்தா மாத்த சொல்றாங்க. இந்த பிக்சரை பார்த்திருக்கு எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த பெண் வந்து அவங்கள கண்ணாடியில பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ நான் அதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன்னா, தன் அழகை ஆடியில் காணுகிறாள் இப்பெண், ஆடி உள்ளத்தை தானே காட்டும். அழகு என்பது ஆடையிலும் அணிவகையிலும் மட்டுமல்லாமல் அவற்றை முறையாக அணியும் வகையில் தான் வெளிப்படும். இதற்கு அப்பெண்ணே சாட்சியாகிறாள் அப்படின்ற மாதிரி, உள்ளதை காட்டுறதுன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அதை தானே காட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து நமக்கு என்ன மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே நான்கு சக்கர வடிவம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாடல் கொடுத்துட்டு இந்த பாடலை நம்ம இதுக்குள்ளே ஃபில் பண்ணணும். நம்ம எப்படி, அதாவது எப்படி ஃபில் பண்ணணும்னா, நாலு பக்கம் பார்த்தாலும் அது கரெக்டான ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது பாடல் பொருளை தரணும், நம்ம அந்தந்த இடத்துல ஒரு, அதாவது கண்ட இடத்துல ஒரு வார்த்தையை போடக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே மேனி திடமே விடுமே. இங்கே பார்த்தீங்கன்னா மேனி
திடமே விடுமே இப்படி ஒரு வட்டம் வந்துருச்சு. திருப்பி இப்படி வருது. அந்த மாதிரி நம்ம இதை ஃபீல் பண்ணணும். எப்படி நம்ம ஃபீல் பண்ணிருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உரிய இடத்தில் எழுதுக்குன்னு சொல்லிட்டு, தேடு தேனி போல போலாவதே, தேவலாம் என நாடுதே, தேடு நாணயமாடுதே, தேடு மாநிலை தேடுதே. இப்போ வந்து இதுக்குடைய அர்த்தம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூக்கள் தோறும் தேனை தேடி அலைகின்ற வேண்டும், சுறுசுறுப்பாகும் நிலைத்தான் சிறந்ததென்று நாட வேண்டும், எவரிடமும் நயத்தோடு பேச வேண்டும், இவ்வாறு இருந்தால் உயர்ந்தோர் நம்மை தேடி வருவர். நான் இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ஃபர்ஸ்ட் தேடு தேனி போலாவதே, இங்கே பாருங்க, தேடு தேனி போலாவதே. அப்போ இந்த இந்த பாக்ஸ் ஒரு ஒரு லைன்ல வந்துருச்சு. தேவலாம் என நாடுதே, இங்க பாருங்க, தேவலாமேன நாடுதே. அப்போ இந்த இடத்துல இது ரெண்டாவது லைனை இந்த பாக்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். தேடு நாணயமாடுதே, இங்க பாருங்க, தேடு நாணயமாடுதே. இந்த பாக்ஸ் இந்த மூணாவது லைன் இந்த பாக்ஸ்க்குள்ள அடங்கிடுச்சு. தேடு மாநிலை தேடுதே, இங்க பாருங்க, தேடு மாநிலை தேடுதே. இந்த பாக்ஸில் வந்து இந்த நாலாவது லைன் அடங்கிடுச்சு. இந்த மாதிரி ஃபில் பண்ணி எழுதணும். அடுத்த பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கதையை தொடர்ந்து நிறைவு செய்க. அதாவது நான் இங்கே எழுதினேன், பட் எனக்கு இங்கே எழுத முடியல, என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ PDF-ஆக கொடுக்குறேன். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, வேப்ப மர குச்சிக்கு இவங்க என்னென்னமோ வடிவம் கொடுத்துருக்காங்க. அதாவது அது மரப்பாச்சி பொம்மை ஒன்று வீட்டில் நெடுங்காலமாக இருந்தது. ஆனால் அந்த பொம்மைக்கு இவங்க பேர் வச்சுருக்காங்க. அதோடைய வாசனை வந்து இவங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி கசப்பான தன்மை இருந்தனால இவங்க அந்த வேப்பம் மேலே நிறைய பொருளெல்லாம் பூசி பார்த்துட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த வேப்பமுடைய தன்மை என்றைக்குமே மாறாது, அவங்கவுங்க அவங்கள பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இதுக்குள்ளே இருக்குது. எனக்கு இங்கே இடம் இல்லைன்றனால நான் உங்களுக்கு PDF-ல டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்மையில் நீங்கள் பார்த்த சமூக கருத்துள்ள திரைப்படம் ஒன்றின் திரை விமர்சனத்தை அப்படத்தின் இயக்குனருக்கு கடிதமாக எழுதுக. இப்போ ஒரு படம் நீங்க பார்த்துருக்கீங்க, அந்த படத்துடைய திரை விமர்சனம், அதாவது ஒரு படத்துடைய ரிவ்யூ. இப்பெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க பாக்குறீங்களா, அந்த மாதிரி இல்லாம ஒரு லெட்டர் டைப்ல நீங்க ரிவ்யூ எழுதி நீங்க அந்த இயக்குனருக்கு சென்ட் பண்ண போறீங்க. அந்த மாதிரி ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதணும். இது இன்ஃபார்மல் லெட்டர். இதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். கீழ்காணும் நான்கு சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. அதாவது நாலு சொல் கொடுத்துருவாங்க, அதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். வானம் பர நிலவு தொடு, இதை வச்சு எப்படி எழுதியிருக்காங்கன்னா, வானத்தில் பறப்போம் பறந்து நிலவை தொடுவோம் அப்படி எழுதியிருக்காங்க. இப்போ நமக்கு சருகு விழு மண் அலை கொடுத்துருக்காங்க. சருகாக விழுந்த இலை காற்றால் மண் மேல் அலை போல் திரண்டது, நான் அப்படி எழுதியிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விண்மீன் ஒளிர் எரி விழு, விண்மீன் வானில் ஒளிர்ந்தன, அவற்றில் ஒன்று எரிந்து கொண்டே விழுந்தது. குதிரை வேகம் ஓடு தாவு, குதிரை வேகமாக ஓடிய போது தாவி ஏறினான். குழந்தை நட தளிர்நடை விழு, குழந்தை நடக்க எழுந்து தளிர்நடை போட்டு தள்ளாடி விழுந்தது, நான் மேக் பண்ணியிருக்கேன். திரை கான் கைத்தட்டல் மக்கள், திரையில் கதாநாயகனை கண்டதும் கைத்தட்டல் மக்கள் இயல்பு. மொழியே ஆழ்வோ மொழியோடு விளையாட ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.